பதியான சர்வேஸ்வரன் நெருகேதுகமான கிருப்பையாலே அடியார்களுடைய உஜ்ஜீவனத்துக்காக ஆழ்வார்கள் அத்தனை பேரையும் பிறக்கச் செய்தார் மொத்தம் பன்னிரு ஆழ்வார்கள் அவர்களில் பதினோரு ஆழ்வார்கள் ஆண்களாகவும் ஒரே ஒரு ஆழ்வார் மட்டும் பெண்ணாகவும் பிறந்தனர் பெண்ணான ஆழ்வார் ஆண்டாள் கோதா என்னும் பெயர் ஆண்டாள் என்னும் சிறப்பு பெயரால் கொண்டாடப்பட்டாள் இவள் பூமாதேவியினுடைய அவதாரம் இப்பூவுலகத்தில் நல்லது சொல்ல வேண்டும் பக்தி மார்க்கத்தை பரப்ப வேணும் என்பதற்காகவே பூமி பிராட்டி ஆண்டாளாக அவதரித்தாள் ஆண்டாள் பாடியது திருப்பாவை முப்பது பாசரங்கள் இந்த மாதம் இன்று தொடங்கி மார்கழி பிறக்கிறது இன்று தொடக்கமாக முப்பது நாட்கள் மார்கழி தொடங்கி முப்பது பாஷரங்களை வாயார பாடுவது தொன்று தொட்டு மரபு ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆண்டாள் ஆடி மாசத்தில் நட்சத்திரத்தில் அவதரித்தாள் பெரியாழ்வார்தான் இவளை தன் மகளாக கண்டெடுத்து வளர்த்து வந்தார் சீத்தைக்கொரு பெருமை ஆண்டாளுக்கு அதே பெருமை சீதையும் ஜனகனிடத்தே அவருடைய தர்மபத்தினியிடத்தே கர்ப்பமாக இருந்து பிறந்தவள் அல்லள் அயோனிஜின்னு சொல்லுவார்கள் ஒரு கர்ப்ப சம்பந்தமே கிடையாது பூமியிலே கண்டெடுக்கப்பட்டாள் சீதை அதே போல ஆண்டாலும் பூமியிலே கண்டெடுக்கப்பட்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ங்கிற புண்ணியமான பூமி அங்கே அழகான துளசி காடு அதுல ஒரு அற்புதமான துளசி செடி அந்த துளசி செடியின் அடியிலேயே சின்ன பெண் குழந்தையை பெரியாழ்வார் கண்டெடுத்தார் பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தரனு திருநாமம் விஷ்ணுவை எப்போதும் சித்தத்தில் கொண்டவர் அந்த குழந்தையை கொண்டு போய் தன் மனைவிடத்தை கொடுத்தார் அவர்கள் அவர்களிருவருக்கும் வெகுகாலமாக புத்திரப்பேர் இல்லை அதனால் பெராப்பேறு பெற்றா போலே நமக்கு இந்த பெண் குழந்தை மகாலட்சுமியாகவே கிடைத்தாளா பூமாதேவியாகவே பெற்றோமா நீலாதேவின் ஆச்சியாராகவே கிடைக்கப் பெற்றோமா என்று ஆனந்தப்பட்டு பேருவகையோடு வளர்த்து வந்தனர் பெரியாழ்வாரோ சிறந்த பக்தர் அவர் ஒரு சிறந்த கிருஷ்ண பக்தர் இந்த குழந்தைக்கு பாலும் தேனும் சோறும் ஊட்டி வளர்த்தாரோ அல்லவோ பகவானுடைய நாமங்களையும் அவனுடைய திவ்யமான சேட்டிதங்கள் அவருடைய திருவிளையாட்டுக்கள் அதத்தனி சொல்லிச் சொல்லியே குழந்தையை வளர்க்க நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஆண்டாள் வளர்ந்தாள் கிருஷ்ண பக்தியிலேயே வளர்ந்தாள் பெருமானிடத்தில் அத்தனை விருப்பம் அவருடைய தோழிகள் எல்லாரும் அதே போலத்தான் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஊரே அதே போலத்தான் எப்படி அயோத்தியா பட்டணம் ராமோ ராமோ ராமயுதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகத ராமே ராஜ்யம் பிரசாசதி ராமன் 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 எதுக்கெடுத்தாலும் அயோத்தியாவில் இருந்த அத்தனை பேரும் ராமன் என்றே பேசுவார்கள் கோகுலம் பிருந்தாவனத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் கண்ணன் கண்ணனென்னே பேசுவார்கள் அதை போல் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆண்டாளுடைய தாக்குதலாலே ஆண்டாள் கண்ணன் கண்ணன் வடபெருங்கோயிலுடைய சொல்லச் சொல்ல சொல்ல ஊர்க்காரர்கள் அத்தனை பேரும் அப்படியே ஆகிவிட்டார்கள் ஆழ்வார்களுடைய பிறப்பு எதற்காக பகவானுடைய பக்தியில் நம்மை ஆழ்த்துவதற்காக அவர்களும் ஆழ்ந்தார்கள் நம்மையும் ஆழ்த்தினார்கள் அதனால ஆண்டாள் பெருமானுடைய பக்தியில் ஆழ்ந்தாள் அவள் சுத்தி இருக்கிற எல்லாரும் அதே போல ஆழ்த்தப்பட்டனர் இப்ப நாம கிருஷ்ண பக்தியில் ஆழுகிறோமோ இல்லையோ தெரியாது ஆண்டாள் திருவடிகளில் பக்தியோடு ஆழ்ந்திருந்தோமானால் தானே கண்ணனுடைய திருவடி நமக்கு கிடைத்துவிடும் அப்ப ஆண்டாள் கண்ணனை நினைத்து உருகி அவனையே கைப்பிடிக்க வேணும் என்ன ஆசைப்பட்டாள் இதெல்லாம் எந்த ஊரில் நடந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில் எந்த காலத்தில் நடந்தது இற்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக ஆனால் கலியுகத்தில் நடந்தது ஆண்டாள் பிறந்து வாழ்ந்தது கலியுகத்தில் ஆடி மாசத்தில் நட்சத்திரத்தில் அவதரித்தாள் பூமி பிராட்டியினுடைய அவதாரமாகவே இருந்தாள் ஆனால் அவருடைய ஆசை அத்தனையும் யுகத்தில் வாழ்ந்த கண்ணனிடத்திலேயே நிலைத்திருந்தது கண்ணனா இப்போது வரப்போகிறார் அவர்தான் யுகத்தின் இறுதியில் வைகுந்தத்துக்கு சென்று விட்டாரே அவ்வளவெல்லாம் ஆண்டாளுக்கு புரியாது பக்தியாலே யார் கலங்கி இருக்கிறானோ அவன் இப்போதே பகவான் வர வேண்டும் தனக்காக வர வேண்டும் தன்னோடு அமர வேண்டும் பேச வேண்டும் அனைத்து அருளையும் புரிய வேண்டும் பிடிவாதமாக இருப்பார்கள் பக்தர்கள் ால் அந்த பிடிவாதம் பிடிச்சா தான் பெருமான் வருகிறார் அவருக்கு அந்த பிடிவாதம் பிடித்துத்தான் இருக்கிறது தன் பக்தன் தன்னை நினைத்து உருகிறான்னு சொன்னால் இத்தன் நாள் எங்கெங்கையோ திரிந்தவன் இன்று பக்தி மார்க்கத்துக்கு வந்து பெருமான நினைத்து உருகினால் அது வரவேற்கத்தக்கதுதானே அதை போல ஆண்டாளுக்கும் உருக்கம் பெருமான் யோசித்தார் அவளோ கலியுகத்தில் இருக்கிறாள் நாமோ யுகத்தில் இருந்தோம் எப்படி செய்யலாம் அந்த யுகத்து கண்ணனுக்கு கலியுகத்தில் பிரதிநிதி யாரு அந்த ஊர் பெருமாள் தான் வட பெருங்கோயிலுடையான் வடமகாதாமர்னு திருநாமம் பெரிய வட கோயிலுடையான் ஆலிலை கண்ணனாகச் சயனித்துக் கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாரும் ஆலிலை கிருஷ்ணன் சேவிச்சிருக்கோம் அந்த ஊரில் பெரிய பெருமாள் ஆலிலையில் தான் துயில்கிறார் திருப்பார்க்கடல்னு கர்ப்பகிரகத்துக்கே பேர் அதில் இருக்கக்கூடிய ஆலமரம் அந்த மால ஆலமரத்தினுடைய ஒரு தளிர் ஒரு இலை அந்த இலையில் தான் மூலவர் சயனித்துக் கொண்டிருக்கிறார் வட பெருங்கோயிலுடையான் வடபத்திரசாயி அந்த பெருமானையே கண்ணனாக நினைத்தாள் ஆண்டாள் இவரை கைப்பிடிப்போம் என்று பார்த்தவள் எப்படி கைப்பிடிக்கலாம் அவர் நமக்கு கணவனாக கிட்ட நாம் என்ன செய்ய வேண்டும் யோசித்தாள் பிருந்தாவனத்து கோகுலத்து பெண்கள் என்ன செய்தார்களோ அப்படியே செய்வோம் என்று முடிவெடுத்து விட்டாள் அவர்களொரு நோன்பு நோற்றார்கள் நோன்பு நோத்து விரதம் இருந்து நாம் என்ன ஆசைப்பட்டோமோ அதை நடத்தி கொள்ளலாம் இப்போ இந்த மார்கழி மாசமே ஒரு விரத மாசம் கண்ட கண்டத்தை சாப்பிடக்கூடாது எத்தத்தையோ பேசக்கூடாது எததையோ நினைக்கக்கூடாது பகவானையே நினைக்க வேண்டும் அவர் திருவடிகளுக்கே அர்ச்சனை பண்ண வேண்டும் வாயார அவன் நாமத்தை பாட வேண்டும் இந்த மார்கழியிலே நல்ல வழிமுறையை நம்ம பூர்வாச்சாரியர்கள் சொல்லியிருக்கார்கள் வேதத்தினுடைய நேரான வழி வேதத்தினுடைய தமிழ் வழி அதுதான் மார்கழியில் நேர் வழி வேதத்தினுடைய தமிழ் வழி அதான் திருப்பாவை இது வேதமனைத்துக்கும் வித்தாகும் ஆண்டாள் பாடிய திருப்பாவை முப்பது போஷரங்கள் வேதத்தினுடைய சாராம்சமே அதில் தான் உள்ளது அப்போ வேதத்தினுடைய தமிழ் வழின்னு சொன்னால் திருப்பாவை அது எந்த மாதம் மார்கழி மாதத்தில் நேர் வழின்னு சொல்லணும்னால் அது திருப்பாவையை ஓதி கோயிலை பிரதக்ஷணமாக வந்து மிருதங்கம் வாத்தியம் தாளம் அப்படி மேல்கட்டி விதானம் அந்த காலங்கார்த்தால நாலு நாலரை மணி பனி அந்த குளிரில் அப்படியே பிரதட்சணம் வந்து கோவிலை சுற்றி வந்து கோவிலுக்குள்ளே போய் சாற்று பாசுரங்களை சொல்லி சுட சுட பொங்கலை வாங்கி வாயில் போட்டுக்கிறதுங்கிறது எத்தனை நாளாக நடக்கிறது அப்போ மனசே ரொம்ப சாந்தமாக இருக்கும் அந்த நாள் முழுக்க நன்றாக இருக்கும் மாசமே பெருமையோடு இருக்கும் அந்த வருஷத்துக்கே அது புத்துணர்ச்சி ஊட்டுவதாக இருக்கும் இது இத்தனி நடந்தது மார்கழி மாதத்தில் இப்போ அதுதான் பிறக்க போகிறது மாசா நாம் மார்கசீரு கண்ணன் கூறுகிறார் மாசங்களுக்குள் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் தனி சிறப்பு இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து கோகுலத்து பெண்களெல்லாம் கண்ணனை குறித்து தவம் இருந்தார்கள் அதை பாகவத புராணம் சொல்லுகிறது காத்தியாயனி அர்ச்சன விரதம் காத்தியாயனி தேவியை சின்ன பொம்மை ஒரு நுண் மணல் கொண்டு யமுனை ஆற்றங்கரையிலேருந்து மண்ணை எடுத்து அதால சின்ன பொம்மை பண்ணி அதுக்கு பூச்சூடி வஸ்திரமெல்லாம் அணிவித்து தினப்படி பிரசாதத்தை பண்ணி சமர்ப்பித்து இதெல்லாம் கோகுலத்து பெண்டிர் பண்ணி ஒருவேளை மட்டும் உண்டு கொண்டு ஹே காத்தியாயனி தேவியே எப்படியாவது கண்ணனை எங்களுக்கு கணவனாக கொடு என்று வேண்டினார்களாம் ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவிரஜ குமாரிக்காக சேருகு ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்தியாயன் அர்ச்சனவிரதம் காத்தியாயனி மகாமாயே மகா யோகின் நதீஸ்வரி நந்தகோப சுதந்தேவி பதிம்மே குருத்தே நமஹா நந்தகோபாலனுடைய மகன் கண்ணனை எங்களுக்கு பதியாக கொடு என்று அவர்கள் வேண்டினர் அவர்களுக்கு அது கிடைத்தது அதை கேள்விப்பட்ட ஆண்டாள் நாமும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டே மார்கழி நோன்பு நோற்போம் இப்போ ஆண்டாள் அன்று நோத்ததைத்தான் நாம நம்ம இல்லந்தோறும் போறோம் நம்முடைய கிராமம் தோறும் நம்முடைய கோயில்கள் தோறும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு இடத்திலும் மார்கழி மாதத்தில் நேர் வழியை பின்பற்றுவோம் வேதத்தினுடைய தமிழ் வழியான திருப்பாவையை ஓதுவோம் ஆச்சரியமான கருத்து இல்லையா அப்ப நாமும் மார்கழி நோன்பு நோக்கணும் ஆண்டாள் செய்தா தான் ஆண்டாள் நோன்பு நோக்க தொடங்கினாள் தன்னையே ஒரு இடைப்பெண்ணாக நினைத்து கொண்டாள் எல்லாம் மனசால நினைக்கிறது தானே ஒரு இடைப்பெண்ணுன்னு கொண்டாள் அந்த ஊர்ல இருக்கிற பெருமாளே கண்ணன்னு வைத்துக் கொண்டாள் அந்த ஊர் கோயிலையே நந்தகோபாலனுடைய இல்லமாக வைத்துக் கொண்டாள் தன் கூட இருக்கிற தோழிகளையெல்லாம் பக்கத்து கோபிக்கைகளாக கொண்டாள் அப்படியே உள்ளூர கிருஷ்ண பக்தி வளர்ந்தது அது பீரிட்டு வெளியே வந்தது மார்கழி முப்பது பௌசரங்களாய் திருப்பாவைன்னு வந்தது அப்ப கிருஷ்ண பக்தியினுடைய ஒரு உருவந்தான் திருப்பாவை அதில் இன்றைய பாட்டு முதல் பாட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரம் பார்க்க போகிறோம் இன்றைய முதல் பாசரம் மார்கழி திங்கள் மதிநறிந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்து ஏலோர் எம்பாவாய் இது முதல் பாட்டு நாளை கொண்டாடும் பாடம் இப்பேற்பட்ட மாசம் நமக்கு வாய்ச்சதே பாட்டு சுருக்கமா அர்த்தம் பார்த்து விடலாமா மார்கழி திங்கள் மார்கழி மாசம் வாய்த்தது மதி நிறைந்த நன்னாள் மதி நிறைந்த பௌர்ணமி திதி கிடைச்சது உயர்ந்த நாள் மங்களகரமான நாள் நீராட போதுவீர் பெண்களே மார்கழி நோன்புக்காக எல்லாரும் நீராட வாருங்கள் போதுமினோ நேரடையீர் சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் ஆய்ப்பாடியில் இருக்கிற செல்வச் சிறுமீர்காள் கண்ணன் பிறப்பப்ப பிறந்து வாழறதே செல்வமா செல்வச் சிறுமீர்காழ் இது ஊர் ஆய்ப்பாடியே இல்லை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆய்ப்பாடியாக கொண்டாள் ஆண்டாள் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கொடுந்தொழிலுடையவர் கண்ணனை வேல் வேலெடுக்க தயங்க மாட்டார் நந்தகோபன் நந்தகோபன் குமரன் அவருடைய பிள்ளையான கண்ணன் யசோதை இளம் சிங்கம் யசோதைக்கு சிங்கத்தை போன்ற சிங்கக்குட்டி போன்ற பிள்ளை கார்மேனி செங்கன் கருத்த மேகத்த போன்ற திருமேனி செங்கண் சிவந்திருக்கிற கண் தாமரை போன்ற கண்கள் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் சூரியனை போலே சந்திரனை போலே வெப்பமாகவும் குளிர்த்தியாகவும் இருக்கிற முகம் கதிர்மதியன் போல் முகத்தான் இதெல்லாம் யாரு நாராயணனே அவர்தான் கண்ணன் அவர்தான் நாராயணன் அவரை வேண்டினால் நமக்கு பெரிய பரமோதமாகிற கைங்கரத்தையே கொடுப்பார் நாராயணனே நமக்கே பறை தருவான் பறை பறைனா தொண்டு தொண்டு செய்தல் கைங்கரியம் புரிதல் அதுதானே ஆருக்குமே வேணும் பகவான் சுவாமி நம்ம எல்லாரும் தாசர்கள் தாசர்கள் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் அதைத்தான் பாசரத்தில் வேண்டுகிறாள் நாராயணனே நமக்கே பறை தருவான் பார்வோர் புகழ படிந்து ஏலோர் எம்பாவாய் இந்த ஊரெல்லாம் கொண்டாடும்படிக்கு மார்கழி நீராடுவோம் வாருங்கள் என்ன நீராட அழைத்த பாஷரம் இன்றைய பாசரம் இனி அடுத்த நாள் என்ன சொல்கிறாள்னு காத்திருப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்